ஹலோ ஃப்ரெண்ட், 5 4 3 கொஞ்சம் புள்ளி தான், ஒரு சின்ன கோலம், டிசைன் கோலம் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி போடுறது, பிகினர்ஸ் கூட போட முடியும். வாங்க போட்டு பார்ப்போம். நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே இடப்புள்ளி. இப்போது இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கம் இருக்க 2 புள்ளியையும் இதோட ஜாயின் பண்ணிப்போம். இப்போ கிராஸாக இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கமும். இப்போ இந்த கிராஸில் இருக்குல்ல 2 புள்ளி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நடுப்புள்ளியிலேருந்து இப்போ 6 கோடு போட்டிருக்கோம். இந்த 2 கோட்டுக்கும் இடையில் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, 6 பக்கமும். இப்போ இதுக்கு இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வர போகிறோம். இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே அதே போல் ஒரு கோடு, இதே போல் 6 பக்கமும் வி போல் ஒரு கோடு போட போகிறோம். இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோமா? இந்த புள்ளியோடு சேர்த்து இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுடலாம். நம்ம ஒரு ஸ்டார் போல் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டார் போல் சேர்த்து போடலாம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற 6 புள்ளியையும் ஒரு ரவுண்டாக போட்டுடலாம். இந்த இடவெளியில் இட இருக்குல்ல, அதில் சும்மா ஒரு அழகுக்காக 2 புள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த கோடு போட்டோம்ல, இதோட எண்டில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஒரு ரவுண்டு போடலாம். இந்த இடத்துல ஒரு பூ போடுவோம் நம்ம அதுக்காக. இதுலேருந்து நடுவுலேருந்து பூவோட ஒரு இதழ், நடுவில் போடுறது கொஞ்சம் பெருசாக போட்டோம். அடுத்தது போடுறது இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக, 2 பக்கமும் இந்த பக்கம் அது. இப்போ 3வது அதை விடவும் சின்னதாக ஒரு இது போட போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது. இந்த கோட்டோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கலர் கொடுத்துருவோம். இப்போது இந்த ஜாயின் பண்ணணும்ல, ஒரு ஸ்டார் போல் போட்டு ஜாயின் பண்ணணும்ல, அதுலேருந்து 2 இலை போல் ஒரு சும்மா ஒரு டிசைனுக்காக இந்த இடத்துலேருந்து 2 பக்கமும் 2 இலை போல். அதுக்கு இடையில் ஒரு கோடு. கலர் கொடுக்காமல் கோடு போட்டிருக்கேன்.
இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பி போல் இதை சேர்த்துருக்கோம் ஆறு பக்கமும். இதெல்லாம் இல்லை இதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுட்டு ஓரத்தில் டிசைன் போடலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி நம்ம இதை எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். நான் ஃபுல்லாக கலர் கொடுத்துருக்கேன். ஓரத்தில் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடவழி இருக்குல்ல இதில் இன்னொரு கோடு கூட போடணும். நான் வந்து மெயின் கோலத்தில் அதை போடலை, இதில் ஒரு வித்தியாசத்துக்காக இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஒரு கோலத்திலேயே நம்ம கற்பனையில் எப்படி வேணாலும் அதை மாற்றி போடலாங்கிறதுக்காக நான் இதை போடுறேன். இப்போ இதுக்கு இடையில் சின்ன சின்ன புள்ளி இந்த இடத்துல கலரும் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான், பிகினர்ஸ் கூட போட முடியும். ஒரு நாளைக்கு நீங்களும் வாசலில் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.